वेलकम टू कर्णियाजान लिनक्स एसेंशियल पाकला ओके अद्क वो लैब एनवायरनमेंट क्रिएट पण्णिक्कलाम ओके अद्क वो हाइपर वी वर्चुअल एनवायरनमेंट नम्म वो लिनक्स एसेंशियल कोर्स वो नम्म स्टार्ट पण्णलाम ओके ना लिनक्स एसेंशियल कोर्स को ना एना होस्ट सिस्टम अदावद ऑपरेटिंग सिस्टम इंस्टॉल पण्णिरुक्क सिस्टम सरिंगला सो अदु विंडोज 8.1 ऑपरेटिंग सिस्टम ना इंस्टॉल पण्णिरुक्क सो अदुल वंदु 16 जीबी रैम सरिंगला 1 टीबी हार्ड डिस्क अदोड नेटवर्क रेंज एन्नन्नु पाथींगना 192.168.1.0 सीरीज़ल इरुक्कु नम्म लिनक्स सर्वर इंस्टॉल पण्ण पोरोम्ला वर्चुअल मशीन अदा गेस्ट मशीन वंदु 192.168 3 डाट सीरीज़ सरिंगला सो अदा ना होस्ट सिस्टम कोडुत्तिरुक्केन होस्ट सिस्टम मीन्स नम्म ऑपरेटिंग सिस्टम इंस्टॉल पण्णिरुक्कर मेन सिस्टम सरिंगला अदुल दान नम्म हाइपर वी वंदु इंस्टॉल पण्णिरुक्कोम सरिंगला अप्पुरम पाथींगना अदुल वंदु 3 नंबर ऑफ CentOS 8 लिनक्स सर्वर वंदु वर्चुअल मशीना वंदु नम्म इंस्टॉलेशन पण्णिरुक्कोम सरिंगला सो अदुक्कु वंदु मुदल फर्स्ट इदु मास्टर सर्वर அதுல வந்து என்ன பண்ணலாம் சர்வர் வித் GUI மோட்ல இன்ஸ்டால் பண்ணலாம் RAM வந்து 2 GB சரிங்களா ஹார்ட் டிஸ்க் வந்து 30 GB ஹார்ட் டிஸ்க் சரிங்களா அதுல வந்து இன்டர்னல் நெட்வொர்க் ஒரு சீரிஸ் இருக்கும் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் ஒரு சீரிஸ் இருக்கும் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்னா பிரிட்ஜ் நெட்வொர்க் அது வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்காக அந்த இத நாம யூஸ் பண்ணிருக்கோம் 3 டாட் சீரிஸ் நெட்வொர்க் வந்து நம்ம லினக்ஸ்ல இன்டர்னலா யூஸ் பண்றதுக்கு இன்டர்னல் நெட்வொர்க் வந்து அசைன் பண்ணிருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு சர்வர்லயும் ரெண்டு நெட்வொர்க் கார்டு இருக்கும் சோ அந்த நெட்வொர்க் கார்டல ஒன்னு வந்து இன்டர்னல் நெட்வொர்க் இன்னொன்னு எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் சரிங்களா சோ இன்டர்னல் நெட்வொர்க் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் வந்து நான் உங்களுக்கு லைவா உங்க சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்றேன் சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது சர்வர் வந்து CentOS 8 அதேதான் டெக்ஸ்ட் மோட்ல இருக்கும் சரிங்களா சோ அதுக்கு வந்து 1 GB RAM நம்ம கொடுத்துக்கலாம் 10 GB ஹார்ட் டிஸ்க் சோ அதே மாதிரி ரெண்டு நெட்வொர்க் கார்டு மெஷின் பண்ணிருக்கோம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா GUI மோட்ல ஒரு சர்வர் ஒண்ணு நம்ம வெர்ச்சுவல் மெஷின் இன்ஸ்டால் பண்ணனும் சோ அதுக்கு 1 GB RAM 10 GB ஹார்ட் டிஸ்க் இன்டர்னல் நெட்வொர்க் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து நம்ம நார்மலா எவ்ரிथिंग ISO ஃபைல் வச்சு சர்வர் வித் GUI மோட்ல நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிரலாம் சரிங்களா ரெண்டாவது சர்வர் வந்து டெக்ஸ்ட் மோட்ல மினிமம் இன்ஸ்டால் ஒன்னு இருக்கு சோ அதை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் மோட்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சரிங்களா மூணாவது வந்து தேர்ட் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்றது எப்படினு பாத்தீங்கன்னா ISO ஃபைல் யூஸ் பண்ணாம நம்ம டைரக்டா நெட்வொர்க் வழியா எப்படி இன்ஸ்டால் பண்றங்கறத பத்தி பண்ணலாம் அந்த நெட்வொர்க் இன்ஸ்டாலேஷன்ல வந்து CLI மோட்ல வந்து டெக்ஸ்ட் மோட்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி வந்து அதை ஜிஐ மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பற்றியும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டலேஷனுக்கு எடுத்துக்கிறோம் சரிங்களா இன்ஸ்டலேஷன் பார்ட்டுக்கு சரிங்களா ஒன்று சர்வர் வித் ஜிஐ இன்னொன்று டெக்ஸ்ட் மோட் இன்ஸ்டலேஷன் அப்புறம் வந்து டெக்ஸ்ட் மோட் இன்ஸ்டலேஷன் ஆஃப்டர் தட் எனேபிள் டு ஜிஐ மோடு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சர்வர் 2 GB RAM அடுத்தது வந்து 1 GB RAM அடுத்தது 1 GB RAM சரிங்களா அப்போ வந்து உங்களுக்கு 4 GB RAM டோட்டலாக வருது சரிங்களா அப்புறம் ஹோஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹோஸ்ட் சிஸ்டம் வந்து 16 GB RAM இருக்கு சரிங்களா அதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.1 நம்ம விர்ச்சுவலேஷன் என்வரன்மெண்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறோன்னா ஹைப்பர் வியை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா இதான் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக லெவலில் லேப் என்வரன்மெண்ட்டு சரிங்களா ஓகே சரி நம்ம லினக்ஸ் செஷனில் என்னெல்லாம் வந்து லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஆஃப் CentOS 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் ஹெல்ப் ஸோ லினக்ஸில் எப்படி ஹெல்ப்லாம் எப்படி நம்ம செக் பண்ணுறது மேன் ஃபைலில் ஒரு கமெண்ட்ஸுக்கு வந்து எப்படி ஹெல்ப்லாம் வந்து எப்படி வந்து பார்க்குறது ஸோ அந்த மாதிரி ரெண்டாவது அதை பற்றி பார்க்கலாம் ஹெல்ப்பை பற்றி பார்க்கலாம் தேர்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மோடில் எப்படி ஃபைல்ஸ்லாம் ரீட் பண்ணுறது ஸோ டெக்ஸ்ட் மோடில் எப்படி வந்து ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ CLI மோடில் நம்ம டெக்ஸ்ட்டை பற்றி CLI மோடில் தேர்டாக படிக்கலாம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆக்சஸ் அதாவது ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் மேனேஜ்மெண்ட் அந்த யூஸ் பர்டிகுலர் யூசருக்கு எப்படி வந்து ரூட் ஆக்சஸ் வந்து எப்படி நம்ம அசைன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா ஃபோர்த்தா அப்புறம் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா விஐ எடிட்டர் சரிங்களா
அதாவது நம்ம இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் டெக்ஸ்ட் மோடில் செக் பண்ணுறதுக்கு விஏ எடிட்டர்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த விஏ எடிட்டரை வச்சு நம்ம எல்லாமே கான்ஃபிகரேஷன் எல்லாமே செக் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த விஏ எடிட்டரை பற்றி ஒரு பீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச், செக்யூர்ட் செல் ஆக்சஸ், சரிங்களா? அதாவது லினக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வந்து 6 டாபிக்ஸ் வந்து நம்ம லினக்ஸ் எசென்ஷியலில் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லினக்ஸ் எசென்ஷியலில் இது இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன ஓஎஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னா சென்டோஎஸ் 80 போல் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ் 8, சரிங்களா? ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், இதில் போயிட்டு சென்டோஎஸ் அப்படிங்க டைப் பண்ணாலே போதும், சரிங்களா? கூகுள் இதில் போயிட்டு சென்டோஎஸ்ன்னு பண்ணுங்கள். ஸோ centos.org வரும், இது அப்படியே ரெட் ஹாட் ஃப்ளேவர் தான். ஸோ ரெட் ஹாட் வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல். ஸோ அந்த சோர்ஸ் கோடை எடுத்து சென்டோஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சோர்ஸ் கோடை வந்து ரீபில்ட் பண்ணி அவங்க சென்டோஎஸ்ங்கிற நேமில் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான், பட் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி அவங்க ஓஎஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டலேஷன் பண்ணி ஃப்ரீயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாகவும். பட் ஏதாவது சப்போர்ட் வேணும், இன்ஸ்டலேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? இப்போ நான் சென்டோஎஸ் 2 டைப் இருக்குது, ஸ்ட்ரீம் வந்து நான் பற்றி இப்போ சொல்லலை. உங்களுக்கு சென்டோஎஸ் லினக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம், சரிங்களா? சென்டோஎஸ் லினக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரீம் பற்றி பார்க்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 6.10, 7, 8, சரிங்களா? 6.8 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 30th நவம்பரோட இதோட லைஃப் வந்து உங்களுக்கு வந்து எண்ட் லைஃப், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் அவங்க வந்து அப்டேஷன் பேக்கேஜஸ் எதுவும் உங்களுக்கு வந்து இங்கே சப்போர்ட் ஆகாது, சரிங்களா? அப்புறம் 7 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப் வந்து 2024 வரைக்கும் இருக்குது, சரிங்களா? இல்லை லேட்டஸ்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ் 8. ஸோ இதை தான் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி இப்போ நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம், சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபார்மேட்டில் 3 டைப் இருக்குது, சரிங்களா? x86-64, அதாவது 32 bit அண்ட் 64 bit இன்ஸ்டலேஷன் டைப் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் பவர், ஐபிஎம் சர்வர் பவர் மிஷின் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள இன்ஸ்டலேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ARM64 ஒரு இது இருக்குது, சரிங்களா? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது x86-64, சரிங்களா? அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டெல் சிஸ்டம்ஸ் x86 and 64, சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மிரர் இருக்குது, நியரஸ்ட் ஏதாவது ஒரு மிரரை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது, சரிங்களா? நிறையா டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மினிமல் ஐஎஸ்ஓ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். 64 DVD 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணலாம், சரிங்களா? ஸோ எவ்ரி திங் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மினிமல் டிவிடி மினிமம் இன்ஸ்டலேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். இல்லைன்னா மினிமம் இன்ஸ்டலேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.6 GB வருது மினிமம் இன்ஸ்டலேஷன். ஸோ அதை இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் அப்டேஷன் நெட் வழியாக அப்டேட் கூட பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் அது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சென்டோஎஸ் 8 ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன டைப்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்டோஎஸ் 8 வந்து என்ன பண்ணியிருக்கேன், 8.1 DVD 1 மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு மினிமம் இன்ஸ்டலேஷன் எல்லாமே அதுலேயே வரும். நம்ம செலக்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது மட்டும் அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணால் போதும், சரிங்களா? ஓகே, தேவையான லேப் என்வரன்மெண்ட் ரெக்குயர்மெண்டான லேப் என்வரன்மெண்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஹோஸ்ட் சிஸ்டம் நான் சொல்கிறது வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஹோஸ்ட் சிஸ்டம் சொல்கிறோம், சரிங்களா? இதோட ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 GB இருக்குது, சரிங்களா? நீங்கள் 8 GB இருந்தாலே போதும் உங்களுக்கு, சரிங்களா? எங்கிட்ட இருக்க 16 GB ரேம் சிஸ்டம், சரிங்களா? இந்த இதில் வந்து
நாம என்ன பண்ணிருக்கோம் ஹைப்பர் வி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் சரிங்களா ஹைப்பர் வி இன்ஸ்டாலேஷன் எப்படினு பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பேனலை கிளிக் பண்ணுங்க ப்ரோகிராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இத கிளிக் பண்ணுங்க சோ இதல போய் டான் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா அத கிளிக் பண்ணுங்க சோ இதல போய் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு இதல டிக் மார்க்ல இருக்கு இல்லனா உங்களுக்கு இதல டிக் மார்க் இருக்காது நீங்க என்ன பண்றீங்க இதல டிக் மார்க் கொடுத்தனா உங்களுக்கு ஹைப்பர் வி வந்து இன்ஸ்டால் ஆயிரும் சரிங்களா சோ இதல பாத்தீங்கன்னா இது வந்து மேனேஜ்மென்ட் டூல் சரிங்களா ஹைப்பர் வி பிளாட்ஃபார்ம்ங்க தான் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய ஒரு இது சரிங்களா மேனேஜ்மென்ட் டூல்ஸ் மட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்கன்னா கிளையன்ட் பாதி ஒர்க் ஆகும் ஹைப்பர் வி பிளாட்ஃபார்ம் நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நம்ம சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும் சரிங்களா ஜஸ்ட் இதை டிக் மார்க் மட்டும் பண்ணுங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் வந்து இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் போயிட்டு ஹைப்பர் வி அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஹைப்பர் வி மேனேஜர் அண்டு ஹைப்பர் வி விர்ச்சுவல் மீ கனெக்ஷன் சரிங்களா அந்த ஹைப்பர் வி மேனேஜர் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா அந்த ஸ்ரீ லேப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட இந்த ஹோஸ்ட் மிஷினோட நேம் ஹோஸ்ட் மிஷின் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த பார்த்தீங்களா இதுதான் வந்து இங்கே ஸ்ரீ லேப்ன்றிருக்கு சரிங்களா ஸோ இது கீழே வந்து நிறைய மிஷின் நான் இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன் நிறையா இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டலேஷனாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சர்வர் வித் ஜிஐ சென்ட்ஓஎஸ் 8 எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறத பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் இந்த செஷனில் நம்ம வந்து ப்ரீஃபாக நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோங்கிறது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ